டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய காலை வணக்கங்கள். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு சிறிய கதையும் அதற்கான விடயத்தையும் கூற இருக்கின்றேன். சந்தர்ப்பங்களே நல்லது எது கெட்டது எது என்பதை தீர்மானிக்க பெரிதும் காரணமாக அமைகின்றன. இயல்பிலேயே நல்ல பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது என்பவை நல்லவைகளாக என்று சொல்லப்பட்டாலும் சில சந்தர்ப்பங்கள் சில நல்லவைகளை கெட்டவைகளாகவும் சில கெட்டவைகளை நல்லவைகளாகவும் மாற்றி அமைத்து விடுகின்றன. உதாரணத்திற்கு ஒரு கதையை இன்று பார்க்கின்றோம். அரசர்களுக்கு வேட்டையாடுவது தர்மம். எவ்வாறு தர்மம்? வனவிலங்குகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். மாநிலம் பெரிய புராணத்து ஆசிரியர் சீக்கிர சொல்லுவார், மாநிலம் காக்க காவலனாவான் மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர் ரம்மால் ஆன பயம் ஐந்திந்தித்து அறங்காக்கத்து காக்க வேண்டும் என்பார். உயிர் ரம்மால் என்றதற்குள்ளே ஏனைய விலங்குகளால் மக்களுக்கு வருகின்ற துன்பங்களை பாதுகாக்க வேண்டும். நாட்டினுடைய நகரத்தினுடைய எல்லைப்புறங்களிலே பயிர் விளை நிலங்களுடைய எல்லைப்புறங்களிலே காடுகள் அமைந்துவிடும். காடுகளுக்குள்ளே இருந்து விலங்குகள் வந்து பயிர்களை அழிக்கின்ற போது அந்த பயிர்களே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த விலங்குகளை வீட்டையாடி மக்களை விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. இது அரசர்களுக்கு வேட்டையாடுதல் விலங்குகளை கொள்ளுது அரசர்களுக்கு தர்ம பிரதானதல்ல, கொலைப்பழி அங்கே வராது. ஆனால் சில சந்தர்ப்பங்கள் அதை மாற்றி அமைத்து விடுகின்றன. பாண்டுவுக்கு குந்தி தேவி மந்திரி ஆகிய ரெண்டு பேரை அவள் திருமணம் செய்திருந்த அவன் திருமணம் செய்திருந்தும் நீண்ட காலமாக குழந்தைகள் கிடைக்கவில்லை. அப்போ குழந்தைகள் கிடைக்காத போது ஒரு ஒரு தேர்நிலவு ஒன்றை ஒரு 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 சுற்றுப்பயணம் ஒன்றை ஒரு காட்டுக்குள்ளே சென்று தனிமையிலே இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டால் குழந்தை கிடைக்கலாமா என்று கிடைக்கலாம் என்று ஒரு எண்ணம் உண்டானது. அதனாலே குந்தி தேவியே மந்திரியே தன்னுடைய இரண்டாவது மனைவியாக மந்திரியை கூட்டிக் கொண்டு காட்டுக்கு தனியே செல்லுகின்றான் பாண்டுவாகிய ராஜா. அயோத்தியினுடைய அத்னாபுரத்தினுடைய ராஜா. அப்போ இவன் அங்கே போன பிறகு இவன் அங்கேயும் இருந்து பார்த்தான், அங்கேயும் இவனுக்கு குழந்தை கிடைக்கவில்லை. குழந்தை உற்பத்தி குந்திக்கோ மந்திரிக்கோ உண்டாகவில்லை. இதனாலே அவனுக்கு ஒரு விதமான கோபம் வந்தது, தன்மையிலேயே ஒரு வெறுப்பு வந்தது, கோபம் என்று வெறுப்பு வந்தது. அந்த வெறுப்பின் காரணமாக விரக்தி அதிகரிக்க அதிகரிக்க மனத்தினுடைய ஒரு கலக்கத்தோடு அவன் என்ன செய்தான்? காடு வழியே அலைந்தான், விலங்குகளை வீட்டையாடினான். அந்த வேலையாவது செய்வோம் என்று சேர்ந்து கொண்டு அலைகின்ற போது ஒரு முறை இவன் காட்டுக்கு அப்படி வில்லை மம்பை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போகின்றான். காட்டுக்கு போகின்ற போது நான் முதல்ல சொன்னேன், விலங்குகளை வீட்டையாடுவது அரசர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மங்களில் ஒன்று. விலங்குகளை வீட்டையாடலாம், கொல்லும் வழி வராது. இவன் அங்கே போகின்ற போது அங்கே ஒரு மானும் இன்னொரு ஒரு மானும் இன்பமாக சந்தோஷமாக நின்று கொண்டிருக்கின்றன. அது என்ன என்று சொன்னால், ரெண்டு முனிவர், ஒரு முனிவனும் முனி புங்குவை என்று சொல்லப்படுகின்ற முனி பத்தினியும் மானாக வேடம் பெற்றுக்கொண்டு அந்த மான் அனுபவிக்கின்ற இன்பங்களை அனுபவிப்பதற்காக அவர்கள் காட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இப்போது அந்த இன்பத்திலே அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். மூழ்கி இருந்த இந்த சமயத்திலே இவன் அந்த ஆரவாரத்தை கேட்டு காட்டுக்குள்ளே அந்த பத்தை சின்ன சிறு செடிகளுக்கு உள் மறைவிலே இருந்து வருகின்ற ஆரவாரத்தை கேட்டு அந்த ஆரவாரத்தின் வழி மான் இருக்கின்றதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய வில்லிலே அம்பை எடுத்து தொடுத்து அதன் குறிபார்த்து எய்து விடுகின்றான். மான் ரெண்டும் விழுந்து விடுகின்றன. மான் ரெண்டும் இறக்கின்ற போது அந்த அங்கே வர இருக்கின்ற அந்த முனிவன் மனிதனாக உடனடியாக மாறுகின்றான். மானாக மாறுவந்திருந்த முனிவன் முனிவனாக மாறுகிறார். மாறி உடனடியாக பாண்டுவிற்கு பாண்டுவின் மேலே கோபம் வந்தது. இன்பம் அனுபவிக்கின்ற இந்த நேரத்திலே அம்பு விட்டானே இந்த அரசன் என்று கோபம் வந்தது. ஆகவே அந்த அரசன் மேலே சாபம் கொடுப்பதற்கு விளைகிறான். அப்போ பாண்டு சொல்லுகிறான், அரசர்களுக்கு விதித்த தர்மம் தானே விலங்குகளை கொள்வது, நான் அதன்படிதானே செய்தேன், ஆகவே நான் என்னிலே குற்றம் இல்லை என்று பாண்டு சொன்ன போதும் அந்த முனிவன் கோபித்துக் கொண்டு சொல்றான், அரசனே சந்தர்ப்பங்கள் தான் ஒரு குற்றமா குற்றம் இல்லையா என்பதை தீர்மானிக்கின்றன. நீ அரசன் வேட்டையாடுவது தர்மமாக இருந்தாலும் ரெண்டு உயிர்கள் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்திலே அந்த சந்தோஷத்தை கெடுக்கின்ற வேலையை செய்கின்ற இவனுக்கும் பாவம் வந்து சேரும். ஆகவே பாவத்தை நீ அனுபவிக்க போகின்றாய், அதற்கான சாபமிடுகிறேன் கேள். பாண்டு, நானும் என்னுடைய மனைவியாகிய இந்த முனி புங்குவை என்று சொல்லப்படுகின்ற தர்மபத்தினியும் இன்பம் அனுபவிக்கின்ற போது நீ கெடுத்ததன் காரணத்தினால்
எப்போது நீ உன்னுடைய மனைவிமாரிடம் கூட எந்த பெண்களிடம் கூட இன்பம் அனுபவிக்க விளைகிறாயோ அன்று உனது தலை சுக்குநூறாக விடுத்துவிடும் என்று சாபம் விட்டுவிட்டு முனிவன் இறந்து விட்டான். இப்போது பாண்டு தர்மம் என்று நினைத்து செய்த ஒரு காரியம் அவனுக்கு பாவமாக மாறி முனிவரின் சாபமாக மாறி பாண்டு எந்த பெண்ணையும் சேர முடியாத நிலைக்கு ஆளாகி பின்பு மந்திரி ஒரு முறை குளித்து சென்று செல்கின்ற போது அவள் மேலே மோகித்து அவளை அடைய விரும்ப தலை சிதறி செத்தான் என்பது மகாபாரதம் சொல்லுகின்ற செய்தி. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லது எது கெட்டது எது என்பதை பொதுவாக விதிக்கப்பட்டிருந்தாலும் சந்தர்ப்பங்களை அனுசரித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு அந்த அறச்செய்தியை இந்த கதை சொல்கிறது என்று கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.